the, the z transform for a power n by n factorial அப்படின்னு கேட்டாங்கன்னா answer வந்து e power a by z இந்த term மட்டும் தனியாக கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்கு தென் அடுத்தது அதே மாதிரி தான் இந்த டேர்ம் இஸ் அ ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இபவர் மைனஸ் ஐஏடி equal to என்ன அப்படின்னு கேட்கலாம் அதோட answer இது ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க தென் அடுத்தது initial வேல்யூ தீரம் இனிஷியல் வேல்யூ தீரத்தோட ஸ்டேட்மெண்ட் கேட்கலாம் அதோட ஸ்டேட்மெண்ட் இதுதான் தான் ஸோ லமட் இஸ் அட் டெண்டிங் டு இன்ஃபினிட்டி ஆஃப் எஃப் ஆஃப் இஸ் அட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜீரோ சரியா இதுதான் வந்து இனிஷியல் வேல்யூ தீரத்தோட ஸ்டேட்மெண்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நம்மளுக்கு கேட்குறக்கு சான்ஸ் இருக்குது இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான கொஷின் ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க தென் அடுத்தது ஃபைண்ட் தி இஸ் அ ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபார் இது ரெண்டு டேர்ம் காம்பினேஷனில் வர்றதுனால இது பெரிய ஆன்சராக இருக்குது இது வந்து நம்மளுக்கு கேட்குறக்கு சான்ஸ் இல்லை ஆனால் பர்டிகுலராக இந்த டேர்ம் கொடுத்துட்டு இதை வந்து கொஷனில் கொடுத்துட்டு இது ஈக்குவல் டு என்ன அப்படின்னு கொஷின் மார்க் கேட்கலாம் அதோடய ஆன்சர் வந்து நீங்கள் இந்த மாதிரி எழுதலாம் அதாவது லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணி இந்த மாதிரி பிரித்து எழுதலாம் ஸோ இதை கொஷனில் கொடுத்துட்டு ஈக்குவல் டு என்னன்னு கொஸ்டின் மார்க் கேட்டாங்கன்னா இந்த இசடட் உள்ளே கொண்டு போய் பிரித்து எழுதுகிற லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணி நீங்கள் ஆன்சர் எழுதுகிற மாதிரி இருக்கும் சரியா தென் அடுத்தது இசட் ஆஃப் என் ப்ளஸ் டூவோட ஆன்சர் கேட்கலாம் இதோட ஆன்சர் இது தான் ஸோ இது மட்டும் தனியாக கேட்குறக்கு சான்ஸ் இருக்குது தென் அதே மாதிரி ஃபைனல் வேல்யூ தீரம் ஸோ ஃபைனல் வேல்யூ தீரத்தோட ஸ்டேட்மெண்ட் இது தான் ஸோ இது மட்டும் தனியாக ஆப்ஷனில் கொடுத்து விச் இஸ் தி ஃபைனல் வேல்யூ தீரம் அப்படின்னு கேட்கலாம் ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க தென் அடுத்தது இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இசட் ஆஃப் ஒன் பை என் ஈக்குவல் டு லாக் ஆஃப் இசட் பை இசட் மைனஸ் ஒன் சரியா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இதை பார்த்துக்கோங்க தென் அடுத்தது இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இதை நல்லா பார்த்துக்கோங்க இசட் ஆஃப் ஏ பவர் என் ஈக்வல் டு இசட் பை இசட் மைனஸ் ஏ இந்த ஏ பவர் என் இருக்கிற இடத்துல பர்டிகுலராக ஒரு டூ த்ரீ அந்த மாதிரி ஏதாவது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் கொடுத்து நம்மளுக்கு கேட்குறக்கும் சான்சஸ் இருக்குது தென் இது வந்து ஏ பவர் என் அப்படின்னா இந்த டேம் இதுவே என் ஏ பவர் என் மைனஸ் ஒன் அப்படின்னா இதோட ஆன்சர் இது இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க இசட் ஆஃப் என் ஏ பவர் என் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு இசட் பை இசட் மைனஸ் ஏ தி ஹோல் ஸ்கொயர் தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒன் பை கே ஃபேக்டோரியலுக்கு இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் என்ன அப்படின்னு கேட்கலாம் ஃபேக்டோரியல் அப்படின்னு வரும்போதே இ பவரில் தான் நம்மளுக்கு ஆன்சர் வரும் ஏன்னா இ பவரோட எக்ஸ்பேன்ஷனில் தானே ஃபேக்டோரியல் வரும் அதனால் இதுதான் ஆன்சர் இ பவர் ஒன் பை இசட் இந்த டேர்மும் நம்மளுக்கு கேட்கறக்கு சான்சஸ் இருக்குது சரியா தென் அடுத்த கொஸ்டின் பாருங்க இதோட ஃபுல் ஆன்சர் நம்மளுக்கு கேட்க மாட்டாங்க ஆனால் இந்த இதை கொஷினில் கொடுத்து ஈக்குவல் டு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இதான் முதல்லையும் சொன்னோம் இல்லையா அதே மாதிரி தான் இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸை வெளியே எடுத்துகிட்டு இசை ட்ரான்ஸ்ஃபார்ம் உள்ள ஆப்ரேட் பண்ணி எழுதணும் லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி படி சரியா இதுவும் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது தென் இதோட இனிஷியல் அண்ட் ஃபைனல் வேல்யூஸ் இங்கே கேட்டிருக்காங்க இது வந்து நம்மளுக்கு மல்டிபிள் சாய்ஸில் வர்றதுக்கு சான்சஸ் இல்லை அதே மாதிரி தான் அடுத்த கொஷனுக்கும் சான்ஸ் இல்லை தென் அடுத்தது இதெல்லாம் கொஞ்சம் சிம்பிளிஃபிகேஷன் அதிகம் வரும் ஸோ இதுக்கு சான்ஸ் இல்லை

z of e power at f of t equal to z transform of f of t where z tends to z e power ஏட்டி இது first ஷிஃப்டிங் தீரம் இது வந்து செகண்ட் ஷிஃப்டிங் தீரத்தோட ஸ்டேட்மெண்ட் இதையும் பார்த்துக்கோங்க தென் அடுத்தது இந்த டேர்ம் கேட்குறதுக்கு சான்சஸ் இல்லை அது ரொம்பவே பெரிய இருக்கு. இருக்குது அதனால அது கேட்குறக்கு சான்ஸ் இல்லை அடுத்தது பார்த்தீங்கன்னா இசடட் ஆஃப் ஏ பவர் எண்ணோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் ஏற்கனவே நான் இதை பார்க்க சொல்லியிருக்கேன் உங்களுக்கு தென் அது கூட ஏ பி பவர் எண் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ சிம்பிளாக லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி அவ்வளோதான் அப்போது ஏ பவர் எண்ணுக்கு பதிலாக பி பவர் எண் இருக்குது அப்போ இசட் பை இசட் மைனஸ் பி வரும் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இந்த டேர்ம் கேட்டாங்கன்னா டேரெக்டாக நீங்கள் இந்த ஆன்சர் எழுதிடலாம் இது ரொம்பவே சிம்பிளான ப்ராப்ளம் தான் தென் இந்த ப்ரூவ் தெட்டெல்லாம் கேட்குறக்கு சான்ஸ் இல்லை தென் அடுத்தது இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் சால்வ் பண்ணுறதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஆனால் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கேட்குறக்கு சான்ஸ் இல்லை இது கேட்கலாம் பாருங்கள் யூனிட் இம்பல்ஸ் சீக்வன்ஸ் என்ன யூனிட் இம்பல்ஸ் சீக்வன்ஸோட டெஃபனேஷன் இது சரியா இந்த டேர்மில் எழுத வேண்டியதில்லை டெல் ஆஃப் கே ஈக்குவல் டு ஒன் ஜீரோ ஒன் வந்து எப்படின்னா கே ஈக்குவல் ஜீரோ ஜீரோ வந்து கே நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கும்போது இந்த வேல்யூ வரும் தென் டெ இசட் ஆஃப் இந்த டேர்ம் கேட்கலாம் இசடட் ஆஃப் டெல் கே வந்து ஈக்குவல் டு ஒன் வரும் அதாவது இசட் ஆஃப் ஒன் இசட் ஆஃப் ஒன் எக்ஸ்பேன் பண்ணினோம்னா ஒன் தான் கிடைக்கும் அதுதான் இது சரியா தென் அடுத்தது கன்வல்யூஷன் ஆஃப் டூ சீக்வன்சஸோட டெஃபனிஷன் கேட்குறாங்க ஸோ ரெண்டு சீக்வன்ஸ் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க பாருங்கள் இது காசல் சீக்வன்ஸ்னால் ஒரு டெஃபனிஷனும் காசல்னால் ஒரு டெஃபனிஷனும் நான் காசல் அப்படின்னா இன்னொரு டெஃபனிஷனும் கொடுத்துருக்காங்க ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா காசல் அப்படின்னா ஜீரோ டு என் லிமிட்டு அதுவே நான் காசல் அப்படின்னா லிமிட் வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி மற்றபடி எப்பவும் போல தான் கன்வல்யூஷன் டிஃபைன் பண்ணியிருக்காங்க சரியா தென் வேறு இந்த கொஷின்ஸ் எல்லாம் டிஃப்ரென்ஸ் ஈக்வேஷன்லேருந்து வேறு எதுவும் இம்பார்ட்டண்ட் கொஷின் வரக்கு சான்சஸ் இல்லை சரியா இதுதான் இசர் ட்ரான்ஸ்ஃபார்மை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கம்மியான மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ்க்கு தான் சான்சஸ் இருக்குது தென் அடுத்த வீடியோவில் நம்ம இதில் இச ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் இருக்கிற இம்பார்ட்டண்ட்டான டெஃபனிஷன்ஸ் அண்ட் ஃபார்முலாஸ் பார்க்கலாம் தேங்க்யூ